குமாரி மக்களே, வண்டியில சரிய உட்கார்ந்துட்டியா? குமாரி மக்களே, அங்க கடையில போய் விலையெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கி தருவேன். என்ன அங்க வந்து நின்னுகிட்ட அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு அப்பா கிட்ட அடம் பிடிக்க கூடாது. என்ன கண்டிப்பா வாங்கி தரேன். சரி மக்களே, போலாமா? ஐயோ, வண்டில இடம் இல்லையே. கீர்த்தி வா, நாம சைக்கிள்ல போலாம். சைக்கிள்லயா? ஆமா கீர்த்தி வா, நாம ரெண்டு பேரும் சைக்கிள்ல போலாம். அருணு, நீயுமா கடைக்கு வாரா? ஆமா மாமா, நானும் உங்க கூட கடைக்கு வாரேன். நீ ஒண்ணு வராண்டா, நாங்க எனக்கு தான மீன் வாங்க போறோம், அப்புறம் நீ எதுக்கு வாரா? பூமாரி, அது ஒண்ணு உங்க கடை இல்ல, நீ ஒண்ணு என்ன கடைக்கு வரண்டான்னு சொல்ல முடியாது. நானும் வருவேன். பூமாரி மக்களே, உனக்கு கடையில மீனை பாக்கிறதுக்கு ஆசையா இருக்குல்ல, அதே மாதிரி அவனுக்கும் ஆசையா இருக்கும். அவன் பாட்டுக்கு வந்துட்டு போறான். ரொம்ப சிரிக்காத வா கீர்த்தி. அருணு, சைக்கிள்ல பார்த்து பொறுமையா வருவியாமா, இல்லன்னா நான் பூமாரிய கொண்டு கடையில விட்டுகிட்டு உங்களை திருப்பி வந்து கூட்டிட்டு போறேன். சரி மக்களே, அப்ப பார்த்து பொறுமையா வரணும். என்ன கீர்த்தி மக்களே, நீயும் அருணும் சைக்கிள்ல வாங்க. சரி மாமா. அருணு, வேணும்னே என்ன சைக்கிள்ல கூட்டிட்டு போய் கீழே தள்ளி போட்டா அப்புறம் இருக்கு உனக்கு. கீர்த்தி, நான் எந்த கோபத்தையும் மனசுல வச்சுக்கவே மாட்டேன், அப்பப்ப எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்ப நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால உன்ன பத்திரமா சைக்கிள்ல கூட்டிட்டு போவேன், பயப்படாத. சரி சரி மாமா, போலாமா? சரி மக்களே, நாங்க வண்டியில போறோம், இங்க பின்னாடியே பொறுமையா வா. என்ன போங்க, நாங்க பின்னாடியே வரோம். ஓரம்பு ஓரம்பு, அருணுக்க வண்டி வருது. ஓரம்பு ஓரம்பு. என்னாச்சு பூமாரி, ஏன் வண்டியை நிறுத்த சொல்லியா? பூமாரி, இன்னும் மீன் கடை வரவே இல்ல, அதுக்குள்ள வண்டியை நிறுத்த சொல்லியா? சொல்லு மக்களே, என்னாச்சு? பூமாரி, காய்கறி பழங்கள் எல்லாம் நானும் உங்க அம்மாவும் வந்து வாங்கிக்கிடியோம், இப்ப எதுக்கு நிப்பாட்ட சொன்னா? பூமாரி மக்களே, உனக்கு மீனும் மீன் தொட்டியும் தானே வாங்கணும். ஆமாப்பா, மீனும் மீன் தொட்டியும் தான் வாங்கணும். இந்த ரிங்கு போட்டு விளையாடுவோம்ல, அது மட்டும் ஒரு நேரம் விளையாடிக்கிட்டு அப்புறம் போவோம்ப்பா. ரிங்கு போட்டு விளையாடுனா நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும், ஜெயிச்சாதான் கிடைக்கும், இல்லனா ஒண்ணும் கிடைக்காது. எனக்கு தெரியும் கீர்த்தி. இப்ப போவோம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. பூமாரிமா, அப்புறம் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிரும். உங்க அம்மா சொன்னது சரியாதான் போச்சு, சும்மா அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரே ஒரு நேரம் மட்டும் இந்த ரிங் போட்டு விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் கடைக்கு போலாம்.
சொன்னாக்கே அக்காவா போறா? சரி போவோம். அருணு, சைக்கிளா ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு வா. சரிங்க மாமா. வாங்க நீ வாங்க வாங்க, ரிங்க போடுங்க, பரிசு அள்ளுங்க. தம்பி, இந்த ரிங் போட்டு விளையாடுறதுக்கு எவ்வளவு? இனே 6 ரிங் 30 ரூபா. 6 ரிங் 30 ரூபாயா? ஆமாண்ணே. எப்பா எப்பா, 6 ரிங் வாங்குங்கப்பா. சரி தம்பி, 6 ரிங் தா. இந்தாங்கண்ணே பூமாரி, இந்த உனக்கு 2 ரிங். எப்பா 6 ரிங்கையும் என்கிட்ட தாங்க. பூமாரி, கீர்த்தியும் அருணும் இருக்காங்கல்ல, அவங்களும் விளையாடட்டும். பூமாரி, அப்படி எல்லாம் சொல்ல கூடாது, அவனும் விளையாடட்டும். பூமாரி சொல்லத கேளு, அமைதியே இரு. இப்படி அடமுடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் உனக்கு மீன் வாங்கி தர மாட்டேன். கீர்த்தி, இந்த மக்களே உனக்கு 2 ரிங்கு. அருணு, இந்த உனக்கு 2 ரிங்கு. பரவாயில்லம்மா. பிள்ளைங்களா, நீங்க அந்த பொருளுக்கு மேல கரெக்டா போட்டாதான் உங்களுக்கு அந்த பிரைஸ் கிடைக்கும். பக்கத்துல சைடுல எல்லாம் போட்டா அந்த பொருள் கிடைக்காது. மக்களே புரிஞ்சுதா? எல்லாரும் கரெக்டா ரிங்க போடுங்க. நீங்க ரெண்டு பேரும் அங்க பவுடர் டப்பா வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு மேல ரிங்க போடுங்க. ஏன் அப்படி சொல்லியா? நீங்க தான் அடிக்கடி மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கல்ல, அதுக்கு பவுடர் டப்பா ரொம்ப யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான் சொன்னேன். புரி உருண்டா, கோபப்படாத கீர்த்தி. நான் என்ன தப்பா சொன்னேன்? கரெக்டா தானே சொன்னேன். நீ சோப்பு டப்பாக்கு மேல ரிங்க போடு. நீதான் ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் தானே குளிக்க, அந்த சோப்பு டப்பால சோப்பு பத்திரமா வச்சுக்கிடலாம். நல்லதுக்கே காலம் இல்ல. மக்களே சீக்கிரம் ரிங்க போடுங்க, கடைக்கு வேற போகணும். சரிப்பா. பிள்ளைங்களா, யாரும் முன்னாடி வரக்கூடாது, அங்க நின்னேதான் ரிங்கு போடணும். சரிங்க அங்கிள், ஃபர்ஸ்ட் நான் ரிங்கு போடுறேன் கீர்த்தி. சரி புமாரி, உனக்கு எந்த பிரைஸ் வேணுமோ அத பார்த்து கரெக்டா ரிங்க போட்டுறீன்னா. எனக்கு என்ன பிரைஸ் வேணும்? குட்டி பொம்மை சூப்பரா இருக்கு, அதுக்கு மேலே போடுவோமா? சரி சரி, அந்த குட்டி பொம்மைக்கு மேலேயே ரிங்க போடுவோம். பாப்பா, ஒவ்வொரு ரிங்கா தூக்கி போடுமா? சரிங்க அங்கிள். ஐயோ, ரிங்க எந்த பொருளுக்கு மேலயுமே விழல. பாப்பா, அடுத்த ரிங்க போடுமா? சரி பூமாரி, பரவாயில்ல, இன்னொரு ரிங்க வச்சிருக்கால அத தூக்கி போடு. அந்த ரிங்கு கீழே விழுந்துட்டுனா அப்புறம் எனக்கு எந்த பிரைஸுமே கிடைக்காது. அப்படியே ஒண்ணு இல்ல பூமாரி, இன்னொரு ரிங்கையும் தூக்கி போடு, ஏதாவது ஒரு பிரைஸ் கிடைக்கும். இப்ப ரிங்க எதுவும் போடல, கீர்த்தியும் அருணும் ரிங்கெல்லாம் தூக்கி போட்டு விளையாடட்டும், அதுக்கப்புறம் நான் கடைசியில அந்த ரிங்க தூக்கி போடுவேன். சரி கீர்த்தி, நீ ரிங்கு தூக்கி போடுமா? சரி மாமா. பாப்பா, அடுத்த ரிங்க போடுமா? ரிங்க எந்த பொருள் மேலயுமே விழல. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி போட்டிருந்தோம்னா விசிலாவது கிடைச்சிருக்கும். சரி பரவாயில்ல, நமக்கு இந்த ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கர் கிடைச்சது, எனக்கு அதுவே போதும். அடுத்தது நான் தான், எந்த பொருளுக்கு மேல கரெக்டா ரிங்க தூக்கி போடலாம்? சரி ரிங்க தூக்கி போடுவோம், நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா கிடைக்கும். தம்பி, நீ போட்ட ரிங்கு 10 ரூபாய்க்கு மேல ஃபுல்லா உழல, ஒரு சைடுல தான் விழுந்திருக்கு பாரு. ஆமா அருணே, 10 ரூபாய்க்கு மேல ஃபுல்லா உழல அங்கிள், பாதி 10 ரூபாய்க்கு மேல விழுந்திருக்குல,
தம்பி அப்படி எல்லாம் தர முடியாது. ப்ளீஸ் அங்கிள், நான் 10 ரூபாய் கேக்கலலா, 5 ரூபாய் தான கேக்கே தாங்க. அருணே அப்படி எல்லாம் தர மாட்டாங்க. தம்பி அடுத்த ரிங்க போடு. இந்த தடவை எப்படியாவது ஒரு பொருளுக்கு மேல இந்த ரிங்க போட்டறணும். அருணே சோப்பிட பக்க மேல போடு. தூர பாட்டி. கடவுளே கடவுளே கடவுளே. நீ ஒரு ரிங்க வச்சிருக்கல அத தூக்கி போடு. சரி மக்களே அந்த ஸ்டிக்கரை வாங்கிக்கலாம். பாப்பா யூனிகார்ன் ஸ்டிக்கர். யே சூப்பர், எனக்கு பிடிச்ச யூனிகார்ன் ஸ்டிக்கர். கீர்த்தி நான் அந்த ஸ்டிக்கரை எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுவேன். உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டிக்கர், எனக்கு பத்தியா பிஸ்கட் கிடைச்சிருக்கு. சாப்பிடு, எங்க வீட்லயே இதே பிஸ்கட் இருக்கு. கீர்த்தி நான் அந்த பிஸ்கட்ல ஒரு பிஸ்கட் தாரேன், நீ எனக்கு அந்த ஸ்மைலி ஸ்டிக்கர் தருவியா? நீ ஒரு பிஸ்கட் தருவா, நான் எவ்வளவு ஸ்மைலி ஸ்டிக்கர் உனக்கு தரணுமா? ஆமா கீர்த்தி. ஆமையும் கிடையாது முதலையும் கிடையாது, உன் பிஸ்கட்டே எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லாத கீர்த்தி, எனக்கு ஸ்மைலி ஸ்டிக்கர்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரெண்டு பிஸ்கட் தாரேன், எனக்கு அந்த ஸ்டிக்கர் தா. அதெல்லாம் ஒண்ணு தர முடியாது போ. அருணே ரிங்கு வாங்கிறதுக்கு எங்க அப்பா தானே ரூபாய் கொடுத்தாங்க, அதனால அந்த பிஸ்கட் என்கிட்ட தான் தரணும். நான் போய் சாப்பிட போறேன். பாய் 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 பாய்.